ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் ஸ்கூல் அப்படின்ற நம்ம யூடியூப் சேனல் மூலமாக கமாடி வர்த்தகம் மற்றும் பங்கு சந்தை பற்றிய பல்வேறு தகவல்களை வந்து நம்ம தமிழ் மொழியில் வந்து வீடியோக்களாக பதிவு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து தினமும் மார்க்கெட்டுடைய டெக்னிக்கல் ரிவ்யூ வந்து நம்ம பார்க்குறோம், அப்புறம் லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கும் போது மார்க்கெட்டில் வந்து ஈஸியாக உங்களால் வந்து ட்ரெண்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான ஒரு தகவலை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதாவது என்ட்ரி பாயிண்ட் அந்த எக்ஸிட் பாயிண்ட் வந்து நம்ம வந்து எப்படியெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், அதுக்கான சில ஆப்ஷன்ஸ் என்ன, டெக்னிக்கல் பேஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி அந்த என்ட்ரியை வந்து நம்ம லெவலில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் வந்தாலோ இல்லை நெகட்டிவ் வந்தாலோ ட்ரெண்டு ஃபண்டமெண்டல் நியூஸஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் நடக்கும் சம்டைம்ஸ். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது அதை டெக்னிக்கலாக எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி வந்து இன்றைக்கி மார்க்கெட்டு மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்க வரோம். அதாவது இப்போ 12 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ நேற்றுடைய மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி இன்றைக்கி என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, ஃப்ரைடே என்ன மாதிரியான முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குன்றதை நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். ஏன்னா 12 மணிக்கு உட்காந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஒரு மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான், ஏன்னா எனக்கு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சிது. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், முக்கியமாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்கிறதோட சரி யாரும் ஷேர் பண்ணுற மாதிரியே தெரியல. ஸோ ஷேர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்க்கெட்டு மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கல் ரிவ்யூ பார்த்துடலாம். ஓவரால் ரிவ்யூ ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அப்டேட்டுமே நான் சொல்லலை. இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால என்னால் பெரிய அப்டேட் எதுவும் கொடுக்க முடியல இன்றைக்கி. இருந்தாலும் வந்து நேற்றுடைய எக்ஸ்பெக்டேஷன் ப்ளஸ் வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து வாய்ஸ் மெசேஜ் ஒன்று கொடுத்துருந்தேன், நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வந்து வாய்ஸ் மெசேஜும் கொடுத்துருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான ஸ்டேட்டஸ் அப்படின்றத நான் சொல்கிற பாருங்கள். இன்றைக்கி மார்க்கெட்டுடைய வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒன்றும் ஒரு பெரிய மூவ்மெண்ட்டே கிடையாது இன்றைக்கி, சரிங்களா? ஸோ சாரி, நேற்றுடைய மூவ்மெண்ட் வந்து ஒன்றும் பெரிய மூவ்மெண்ட் இன்றைக்கி கிடையாது. ஸோ நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு. மேபி வந்து இந்த கரண்ட் ஹை, அதாவது நேற்றுடைய ஹை பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த வீக்குடைய ஹையை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நான் வந்து அலுமினியமில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் வந்து நம்ம பண்ணணும். ஸோ லாஸ்ட் வீக் எண்டுன்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நம்ம ட்ரேட் பண்ணி ஆகணும். ரெண்டாவது லெட்டு வந்து இன்றைக்கி வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தேன் வாட்ஸ்அப்பில் நான். ஸோ வாய்ஸ் மெசேஜில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு ஓப்பனிங் கேண்டில் எதுன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு, சரிங்களா? ஓப்பனிங் கேண்டில் வந்து பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து சில அப்டேட் எல்லாம் கொடுத்துருந்தேன். மார்க்கெட் வந்து கொஞ்சம் நேரம் ரன் பண்ண விடுங்க, மார்க்கெட் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது மூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆஃப்டர்நூன் கூட வந்து ஒரு மெசேஜ் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மெசேஜில் எதுவும் பெரிய மூவ்மெண்ட்டே இல்லை. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து ட்ரேட் நடந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்டுக்கு சொல்கிற ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்து இதுதான். ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து இந்த மாதிரி 15 மினிட்ஸ்லேயோ இல்லை ஹாஃப் அவர்லேயே பாருங்கள். இந்த மாதிரி கச்ச கச்ச கச்சின்னு ரெட்டு க்ரீன் பக்கத்து பக்கத்தில் அந்த மாதிரி க்ரியேட் ஆகிட்டு இருந்து அப்படின்னா டோட்டலாக அந்த செக்மெண்ட்டை வந்து அவாய்ட் பண்ணுங்க. இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டில் நான் அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓவரால் ரிவ்யூ வந்து பார்க்கும்போது மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு. மேபி வந்து மார்க்கெட் நாளைக்கு கேப் டவுன் வந்துருந்தால் ஒரு ஷார்ட் ஃபால் வரும், சரிங்களா? லாஸ்ட்டு வியாழக்கிழமை புதன்கிழமையுடைய லோ வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் ஒரு கேப் டவுன் வந்தது அப்படின்னா இல்லைனா நான் லைவ் மார்க்கெட்டில் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? நான் மோஸ்ட்லி வந்து செல்ஃப் ரேட்டுக்காக தாங்க மோட்டிவேஷன் பண்ணுறேன். சில பேருக்கு வந்து பிடிக்கிறதில்ல, சார் நீங்கள் கால்ஸ் ரொம்ப அதிகமாக கொடுக்க மாட்டீங்க, ஒரு நாளைக்கு 1 or 2 calls, 3 calls அந்த மாதிரி தான் கொடுக்குறீங்க, ரொம்ப கம்மியாக இருக்குது கால்ஸ் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. அது வந்து இப்போ தெரியாதவங்களுக்கு கால்ஸ் வந்து அதிகமாக வாங்குறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டோட்டலி வேஸ்ட். இண்டிவிஜுவலாக நீங்கள் ட்ரேட் பண்ணி 100 ரூபா லாஸ் பண்ணாலும் 1000 ரூபா ப்ராஃபிட் எடுத்தாலும் அது வந்து உங்களுடைய வெற்றிக்கான ஒரு ஸ்டெப் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால தினமும் வந்து நீங்கள் செல்ஃப் ட்ரேட் வந்து பண்ணுங்கள், இண்டிவிஜுவலாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணமே அதுதான், சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு. ஓப்பனாக வந்து பார்க்கும்போது ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு. ஜிங்க் நாளைக்கு பையிங் எக்ஸ்பெக்டேஷன் ஓரளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால நம்ம வந்து ஷார்ட் டேம் பையிங் எடுத்துக்கலாம். நேற்றுடைய லோ வந்து நீங்கள் சப்போர்ட்லாம் வந்து எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஜிங்கை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பர் வந்து அஸ் யூஷுவல் நம்ம இது நார்மலாக சொல்கிற மாதிரி தான். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் டூ டேஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று நல்ல ஒரு ஃப்ரீ ஃபால், அதாவது இந்த லோ பிரேக் அவுட் ஆன பிறகு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே செல் ஆகும், செல் வரும்னு யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் நேற்றுடைய லோ பிரேக் அவுட் பண்ணும்போது இந்த மாதிரி டைமில், ஏன்னா இங்கே வந்து ஏன் நம்ம வந்து லோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல் எடுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா லாஸ்ட் 2 டேஸ் வந்து நல்ல ஒரு தோஜ் மாதிரி ஃபார்ம் ஆனதுன்னா இந்த லோவில் வந்து நீங்கள் லோவில் பிரேக் அவுட் ஆகும்போது, சரிங்களா? ஸோ லோவில் பிரேக் அவுட் பண்ணும்போது மார்க்கெட் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஸோ இந்த மாதிரி வந்து லோ பிரேக் அவுட் பண்ணும்போது நீங்கள் வந்து தைரியமாக வந்து செல் கால் எடுத்துகிட்டு
நிக்கல் எல்லாம் காப்பர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து ரெண்டு பாயிண்ட் எல்லாம் மூணு பாயிண்ட் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணுற மாதிரி வரும். ஃபஸ்ட்டு மினியில் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து மெகாவில் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா லாஸ்ட் டூ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு அறிகுறி, இது மார்க்கெட் வந்து ஃபால் ஆக போகுது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி மார்க்கெட் கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆகிட்டு அப்படியே வந்து ஃப்ரீ ஃபால் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு சின்ன க்ளூ தான். நாளைக்கும் வந்து ஒரு சாரி இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ஷார்ட் ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கலை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வீக்கில் இந்த வீக்கில் வந்து நல்ல ஒரு ஃபால் வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த வீக்குடைய லோவே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, நிக்கலை வந்து வந்திருக்கு. ஷார்ட் செல்லிங் நாளைக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ ஜிங்கை தவிர மிச்சம் எல்லாமே வந்து ஷார்ட் செல்லிங்கில் தான் இருக்குது. என்ஜி இன்வென்ட்ரி இன்றைக்கி இன்வென்ட்ரி வந்து நெகட்டிவ் வந்திருக்கு. ஸோ நெகட்டிவ் வந்தாலே மார்க்கெட் வந்து மிகப்பெரிய ஃபால் எதுவும் வரல. ஸோ மார்க்கெட் தான் அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஷார்ட் ஃபால் வர மாதிரி வந்து மார்க்கெட் வந்து அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சு. ஸோ மேபி நாளைக்கு இதனுடைய ஃப்ரீ ஃபால் வந்து தொடரும். ஏன்னா நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன், 198.50 மேலே தான் வந்து பை லெவல் அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த லெவல் வந்து இன்னமும் வந்து ஆக்டிவில் தான் இருக்குது. சரிங்களா, ஸோ அப்படி இருக்கும்போது நான் இன்றைக்கும் அந்த லெவலை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. மார்க்கெட் ஓப்பனிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். ஆனால் ஓவரால் ரிவ்யூ வந்து நேற்று இன்வென்ட்ரி வந்து நெகட்டிவ் வந்ததுனால இன்னும் இன்றைக்கி மோஸ்ட்லி வந்து ஒரு ஷார்ட் செல்லிங் மார்னிங் சீசனில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட் ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா, மார்க்கெட் ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு அப்புறம் நான் உங்களுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்பில். ஸோ அதையும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதுக்கெல்லாம் ஆக்சுவலாக வந்து பார்க்குற நண்பர்களுக்கு வந்து தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. நம்ம வந்து வாட்ஸ்அப் சர்வீஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரீ தான். சரிங்களா, யாருக்கும் வந்து பேமெண்ட்டு பெய்டு சர்வீஸு ப்ரீமியம் மெம்பர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் யாரையும் நான் வந்து டிஃபர் பண்ணுறதே கிடையாது. சரிங்களா, நம்ம பிரான்ச்சில் இருக்கீங்களா, கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் உங்களுக்கு வந்து பண்ணுறேன். நிறைய விஷயங்கள் நான் வெளிப்படையாக தான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். இதையே மிஸ்யூஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. சில பேர் அதான் வந்து நானும் கால் கொடுக்குற ஒரு நாளைக்கு 500 கொடுங்க, 1000 கொடுங்க, நானும் கிளாஸ் எடுக்கிறேன், எனக்கு 2000 கட்டுங்க, 3000 கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறது, நீங்கள் வந்து ப்ராஃபிட்டே எடுத்தாலும் சரி லாஸ் ஆனாலும் சரி கால்ஸோ அட்வைசரி கம்பெனிஸோ இல்லை பெய்ட் அண்ட் ப்ரீமியம் சர்வீஸோ உட்கார்ந்துக்கிட்டு போகாதீங்க. உங்களுக்கு தேவையான டவுட்டை ஆன்லைனில் சர்ச் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ஆன்சர் வந்து அங்கேயே இருக்குது. என்ன அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அதை லேர்ன் பண்ணும், அவ்வளோதான் விஷயம். சரிங்களா, இதுதான் வந்து மார்க்கெட். ஸோ என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்டும் அதே மாதிரி தான். சரிங்களா, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து குடாயில் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் சீசன் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரகிள் ஆகும்போது உங்களுக்கே வந்து ஒரு லெவல் வந்து க்ரியேட் பண்ண தோணும். சரிங்களா, ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரகிள் ஆகிருக்கா, ஓகே நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி டைமில். ஸோ மார்க்கெட் வந்து இப்படி ஸ்ட்ரகிள் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது இப்படி அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணால் உடனே ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணணும். உடனே லைன் வந்து ட்ரா பண்ணால் இது வந்து என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மார்க்கெட் வந்து இந்த மாதிரி குறிப்பிட்ட ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸை வந்து ஒரு 10 பாயிண்ட் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகும்போது இந்த லோலேருந்து ஒரு 10 பாயிண்ட் கீழே வச்சுக்கோங்க. சரிங்களா, ஒரு 10 பாயிண்ட் வந்து கீழே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த லோ பிரேக் அவுட் ஆச்சுனா தான் இன்னும் நல்ல ஸ்ட்ராங்கான ஃபால் வந்து வரும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த லோவை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி லோ ஃபார்ம் ஆகும்போது ஜஸ்ட் ஒரு ட்ராப் பண்ணணும். இங்கேருந்து ஒரு 10 பாயிண்ட்லாம் ஒரு 10 பாயிண்ட் மோஸ்ட்லி வந்து இதுக்கு கீழே வச்சிட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேபி இந்த லோ அடிச்சுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஃப்ரீ ஃபாலெல்லாம் சொல்கிறதெல்லாம் இதுதான் ரீசன், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து 10 பாயிண்ட் கீழே வைக்கும்போது உங்களால் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த 10 பாயிண்ட் பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் நீங்கள் அப்பப்போ ஒரு ஷார்ட் பையிங் வந்து வரலாம். இந்த மாதிரி வந்து ஹாஃப் அன் அவர் கேண்டில் ஹாஃப் அன் அவர் டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்னதான் உங்களுக்கு இந்த ஹாஃப் அன் அவர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் மிகப்பெரிய ஒரு அனலிஸ்ட்டாகவே வந்துடலாம். சரிங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் ஓப்பனாக சொல்லக்கூடிய விஷயமே இதுதான். ஸோ குடாயில் வந்து எப்படி சார் ஹாஃப் அன் அவர் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா என்ன இனிமேல் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எந்த ஒரு இண்டிகேட்டர் எந்த ஒரு மெத்தடு எந்த ஒரு ஈக்குவேஷன் எந்த ஒரு ஃபார்முலா எந்த ஒரு பியூர் லைன் எதுவுமே நான் ட்ரா பண்ணல. நார்மல் லைன் தான் நான் ட்ரா பண்ணேன், ட்ரெண்ட் லைன் தான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். இது வந்து எல்லாருமே ட்ரா பண்ணக்கூடிய ஒரு லைன் தான். வெறும் கேண்டில் ஸ்டிக் தான் இருக்குது. இது சும்மா ஸ்டோகாஸ்டிக்கலாக ஒரு சப்போர்ட்டுக்கு தான், இதை மோஸ்ட்லி நான் பார்க்குறதே கிடையாது. ஏன்னா வீடியோக்காக ஒரு லுக் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இதை அப்டேட் பண்ணியிருக்கேன். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஹாஃப் அன் அவர் டைம் ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. இதை தான் வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஆஃப் த ஒன் ஆஃப் டைம் ஃப்ரேம் அப்படின்னா ஹாஃப் அன் அவர் டைம் ஃப்ரேம். ஏன்னா குரூட் ஆயிலுக்கு மோஸ்ட்லி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வேறு எந்த செக்மெண்ட்டுமே அந்தந்த அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக வராது. குரூட் ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹாஃப் அன் அவர் டைம் ஃப்ரேம் வந்து வைக்கும்போது இந்த பெரிய கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, சரிங்களா, அதாவது பாட்டமில் இந்த மாதிரி க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு, பெரிய க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அடுத்த ரெண்டு கேண்டில் கம்பல்சரி இந்த ஓரளவுக்கு பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பையிங்கில் போயிருக்கு. ஸோ இதை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலனாலும் மார்க்கெட் இங்கே ஃபால் ஆகிட்டு இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குங்களா. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ட் ஃபால் வரும்போது இங்கே ஒரு பை கால், இந்த லெவலில் பை கால் எடுத்துகிட்டு இங்கே இந்த லோ வந்து சப்போர்ட் லைனை வந்து ஸ்டாப்லாஸாக போட்டுக்குங்க.
ஒரு ரெண்டு கேண்டில் வந்து க்ரீனில் வருதா, அவ்வளோதான். ஆக்சுவலாக வந்து இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து இந்த ஆஃப் அன் அவர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்ட்ராட்டஜின்னு நான் சொல்கிறேன். இதை இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிக்கலாம், ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி லைன்லாம் வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கக்கூடாது, சரிங்களா? இந்த மாதிரி லைனில் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஸோ அப்படியே வந்து மார்க்கெட் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு தெளிவான ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னு நீங்கள் அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து நீங்கள் வந்து பைக்கால் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணும்போது நீங்கள் உங்களோட டார்கெட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, ஸ்டாப்லாஸ் வந்து ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் வருதா, நீங்கள் டார்கெட்டோ சேமாக வைங்க, சரிங்களா? 1:1 மாதிரி வந்து நீங்கள் சேமாக வைங்க. என்ன ரீசனுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் அதை விட ஹையாகவே போகும், ஆனால் நம்ம வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும் அர்த்தம். இந்த மாதிரி என்ட்ரியெல்லாம் வந்து ரொம்ப சேஃபான என்ட்ரி, இந்த இடத்துல பை எடுக்கும்போது ஒரு 5 பாயிண்ட் போட்டு 500 ப்ராஃபிட் எடுங்க. சார் 500 அளவு ஒரு அமௌண்ட்டா சார் அப்படின்னு கேட்குறீங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு மினியில் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மெகாவில் பண்ணுங்கள். மினியில் வந்து ஃபஸ்ட்டு 1 லாட், 2 லாட், 3 லாட், 5 லாட் வரையும் மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மெகாக்குவங்க. மெகாவில் வந்து ஒரு லாட்டு வந்து போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 பாயிண்ட் இல்லை ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாண்டர்டாக வந்து எடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், உங்களோட லாட்ஸ் கரெக்டாக நீங்கள் கெஸ் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக வருதுன்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்னா, லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. இதுதான் வந்து ஷார்ட் டேர்மில் பெரிய ப்ராஃபிட். ஏன்னா லாங் டேர்மெலாம் வந்து நம்ம மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணோம் அப்படின்னா அது எப்படியோ நாளே மூவ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால, குடாயில் வந்து மோஸ்ட்லி இந்த டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு குடாயில் வந்து மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம ஜஸ்ட்டு பார்த்தலாம். நாளைக்கு வந்து ரெக்கவுண்ட் டேட்டா ஒன்று வருது. ஸோ மேபி வந்து அதை பேஸ் பண்ணி வந்து மார்க்கெட் ஈவினிங் வந்து மூவ்மெண்ட் ஒரு ஷார்ட் ப்ராஃபிட் வந்து நம்ம பார்க்க முடியும், அதை நான் ஸ்ட்ராங்காகவே சொல்லுவேன். ஸோ ஆனால் மார்க்கெட் வந்து இப்போதைக்கு கண்டினியூவாக வந்து பயங்கள் தான் இருக்குது. ஸோ நேற்றுடைய லோ பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் நீங்கள் வந்து ஷார்ட் டேர்ம் பயங்களே இருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் சில்வர். கோல்டு வந்து இன்றைக்கி நல்ல ஒரு ஃப்ரீ ஃபால் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி இங்கே இந்த கேனல் இந்த லைன்லேருந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ எத்தனை பேர் நம்ம வீடுகள் திறந்து பார்க்குறீங்கன்னு தெரியல. 33,600 நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். 33,600 மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து நல்ல ஒரு ஃபால் வருங்க. ஏன்னா ஃபெஸ்டிவல் எல்லாமே முடிஞ்சு போச்சு, மார்க்கெட் ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி மார்க்கெட் தள்ளிட்டு வந்துட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன். அதே தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து மார்க்கெட் வந்து இன்னுமே வந்து ஃபாலில் தான் இருக்குது. அது எப்போ ரிக்கவர் ஆகுன்றதை நம்ம வெயிட் பண்ணி நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூஸாக ஷார்ட் டேர்ம் செல்லிங்கில் இருங்க. கோல்டன் சில்வர் ரெண்டுமே வந்து செல்லிங்கில் தான் இருக்குது. நிஃப்டி நம்ம ஸ்ட்ராட்டஜி பக்காவாக இன்றைக்கி கூட ஒர்க் அவுட் ஆச்சுங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் எல்லாமே நல்ல ப்ராஃபிட்டாக பார்த்தாங்க. ஸோ நிஃப்டி ஓவரால் ரிவ்யூ பார்க்கும்போது ஸ்ட்ராங்காக பையில் தான் இருக்குது, சரிங்களா? ஒன் டே கண்டியில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிஃப்டி ஓவரால் பயில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி மட்டும் ஒரு தோஜ் மாதிரி போட்டிருக்கு. இந்த தோஜ் வந்து ஜென்யூனாக இருக்குமான்றதை நாளைக்கு இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஜென்யூனாக தான் நான் எல்லா விஷயங்களும் ஓப்பனாக சொல்லியிருக்கிறேன், எந்த விஷயம் சீக்ரெட்டான விஷயமும் நான் உங்கள்கிட்ட மறைக்கலை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பிரான்ச்சில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து கைடன்ஸ் நான் கொடுக்குறேன், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். தேங்க்யூ.